தெற்கில் இருந்து உலகின் குரல் என்ற தலைப்பிலான இரண்டாவது உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்ற G20 நாடுகளின் மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் தலைவர்கள் விவாதிக்கவுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் 10வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்த ஆண்டின் ஆசியானின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள இந்தோனேஷியாவுக்கு அவர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இக்கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தோனேஷியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிராபோவா சுபியந்தோ, வியட்நாமின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஃபான் வான் ஜியாங் ஆகியோருடன் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். அப்போது இந்தியாவுடனான நட்புறவை வலுப்படுத்துவது, பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உண்மை செய்திகளை வழங்க வேண்டியது ஊடகங்களின் தார்மீக கடமை என குடியரசு துணைத்தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் இயக்கத்திற்கு ஊடகங்கள் முக்கிய பங்காற்றுவதை நினைவு கூர்ந்த தன்கர், செய்திகளின் நம்பகத்தன்மையை காப்பாற்றுவதை ஊடகங்கள் தற்பொழுது எதிர்கொள்ளும் மாபெரும் சவாலாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். திருப்பதியில் மத்திய GST ஆணையரகத்தில் GST பவன் கட்டடத்திற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றினார். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 230 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதே நேரத்தில் சத்தீஸ்கரின் 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2வது கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தல்களில் வாக்காளர்கள் தவறாமல் தங்கள் வாக்குகளை பதிவு செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் 10வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜப்பாதுமலை கோவிலூர் ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்திய லட்சிய யாத்திரையை ஆளுநர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும், அவர்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தை வரும் சனிக்கிழமை கூட்டியிருப்பதாக பேரவைத் தலைவர் எம். அப்பாவு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் ரவி அரசின் மசோதாக்களை திருப்பி அனுப்பியுள்ளார் என்றும், இந்த மசோதாக்கள் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப தமிழக அரசு விரும்புவதால் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டியிருப்பதாக தெரிவித்தார். விவசாய நிலங்களுக்காக அமைதியாக போராடியவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை கண்டித்து திருவண்ணாமலையில் நாளை பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் ஊருக்குள் உலா வரும் காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சமீபத்தில் வாழை தோட்டத்திற்குள் நுழைந்து சேதப்படுத்தியதால் யானைகளை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் யானைகளை வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு அடுத்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும் எனவும், அனைவரும் ஒரே மாதிரியான தேர்வு கட்டணம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியர் பணியிடங்களில் தகுதி குறைவானவர்கள் நியமனம் செய்யப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் வித்யாலட்சுமி காரியகிராம் இணையதளத்தில் விண்ணப்பித்த 17 பேருக்கு 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன் உதவித்தொகையை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா வழங்கினார். நாடு முழுவதும் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை உயர்கல்வி கனவை நிறைவேற்ற ஏதுவாக மத்திய அரசின் சார்பில் பிரதமரின் வித்யாலட்சுமி காரியகிராம் திட்டம் கீழ் கல்விக்கடன் வழங்கப்படுகிறது. இந்த கல்விக் கடனை பெறுவதற்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 202 பேர் இணையதளத்தில் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 17 பேர் தேர்வு செய்யப்பட்டு அரியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்விக் கடன் உதவி வழங்கப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலையிலேயே ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் தங்க கொடிமரத்தின் முன்பு எழுந்திரள வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது.
இதில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வரும் 23ஆம் தேதி தேர் திருவிழாவும் 26ஆம் தேதி தீபத் திருவிழாவும் நடைபெறவுள்ளது. பழனி முருகன் கோவிலில் கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நாளை மாலை நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக நாளை காலை 11 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நடைபெறும் திருவிழாக்களில் கந்த சஷ்டி திருவிழா சிறப்பானதாகும். நாளை மதியம் 1:30 தொடங்கி 3:15 சூரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் மலைக்கொழுந்து அம்மனிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வானவில் மையம் எனும் பாலின வள மையத்தின் மூலம் கிராம மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவினருக்கு மருத்துவம், உளவியல், சட்டம், மறுவாழ்வுக்கான வழிகாட்டுதல் போன்றவை ஒரே குடையின் கீழ் வழங்கப்படவுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நகர்ப்புற துணை சுகாதார நிலைய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியவர் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், பின்தங்கிய பெண்கள் மற்றும் வளர் இளம் பெண்கள் எதிர்கொள்ளும் சமூகம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவும் வகையில் இந்த வானவில் மையம் 1,36,00,000 ரூபாய் செலவில் 37 மாவட்டங்களில் அமைக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இவ்விழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் 4 அடுக்கு பாதுகாப்பு, மலை மீது ஏறி வழிபட 2,400 பேருக்கு அனுமதி அட்டை வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆண்டு தீப திருவிழாவில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் தென்காசி மாவட்டத்தில் நடப்பாண்டில் 300 கோடி ரூபாய் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் கூறினார். அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கடையநல்லூரில் நடைபெற்றது. இதில் பேசிய ஆட்சியர், இதுவரை 12,480 விவசாயிகளுக்கு 132 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும், 49,176 பேருக்கு 234 கோடி ரூபாய் நகைக்கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பராமரிப்பு பணிகள் காரணமாக குண்டக்கல் மற்றும் விஜயவாடா பகுதியில் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி பித்ரகுண்டா சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயில் இரு வழித்தடங்களிலும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருப்பதி காட்பாடி இடையிலான பயணிகள் ரயில் சேவை இரு வழித்தடத்திலும் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாகவும், இதேபோல் காட்பாடி ஜோலார்பேட்டை இடையிலான சிறப்பு ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் புதிய அதிபராக முகமது மொய்சு இன்று பதவியேற்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் 46 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இதில் இந்தியா சார்பில் மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பங்கேற்கிறார். இதற்காக மாலத்தீவு சென்ற அவர் தற்போதைய அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா மாலத்தீவு இடையேயான நட்புறவு மேம்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்தார். பங்களாதேஷில் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் விளைவாக அந்நாட்டில் ஒரே நாளில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் டெங்குவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,520 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 1,600 டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சுகாதார சேவைகள் இயக்குநரகம் கூறியுள்ளது. பங்களாதேஷில் டெங்குவால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக அந்த இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் முழுவதிலும் தற்போது வரை மொத்தமாக 5,755 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிவித்துள்ளது. சீனாவுடன் நேரடி இராணுவ தொடர்புகளை மீண்டும் தொடங்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா வந்துள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஜோ பைடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பைடன், சீனாவுடனான உறவில் தவறான தகவல்கள் தொடர்புகளை தவிர்க்க திறந்த மனதுடன் கூடிய தொடர்புகளுக்கான வழிகள் முக்கியமானவை என கூறினார். ஆகவே சீனாவுடனான உறவில் நேரடி இராணுவ தொடர்புகள் மீண்டும் தொடங்குவதாக பைடன் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதனிடையே தைவான் சுதந்திரத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் பைடனிடம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் 3 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது.
இதையடுத்து களமிறங்கிய அந்த அணி 49.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 212 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் சார்பில் டேவிட் மில்லர் அதிகபட்சமாக 101 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து 213 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 47.2 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா தகுதி பெற்றது. அகமதாபாத்தில் வரும் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன.